ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சூப்பரான காலர் டியூன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மொபைலையும் காலர் டியூன் செட் பண்ண முடியும். இது இந்த காலர் டியூன் செட் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம வந்து ஜியோவில் வந்துட்டு காலர் டியூன் செட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ தான், எந்த விதமான சார்ஜ் எதுவுமே கிடையாது. அது நம்ம ஒரு அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஃப்ரீயாக நம்ம காலர் டியூன் செட் பண்ணிக்க முடியும். டெய்லி ஒரு காலர் டியூன் கூட நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாஜி டெக் தமிழ் யூடியூப் சேனல், நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் வந்து ரெண்டு மெத்தடில் பார்க்க போகிறோம், எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறதுன்னு சொல்லி. முதல் மெத்தட் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜியோ காலர் டியூன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அது மூலயமா காலர் டியூன் செட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம காலர் டியூன் மட்டும் இல்லை, நம்மளால் சாங்ஸ் கேட்டுக்கலாம். தமிழ் சாங், ஹிந்தி சாங், இங்கிலீஷ் சாங்ஸ், நிறையா சாங் வந்து நம்மளால் கேட்டுக்க முடியும், எல்லாமே ஃப்ரீயாக. ஆனால் காலர் டியூன் செட் பண்ணுறதுக்கு மட்டும் இது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டாவது மெத்தடில் வந்து காலர் டியூன் ஃப்ரீயாக எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லியும் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சாங்ஸு கூட கேட்டுக்கலாம், சாங்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், ஒரு சில ஆட் வரும், அது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே எந்தெந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணுனா கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நீ அது வந்து அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போனோன்னு நமக்கு நிறைய சாங்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா அதாவது அடுத்த வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வேணால் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா லாங்குவேஜுமே மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு முடிந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோன்னே இதுதான் அந்த பேஜ். இதில் வந்து நிறையா சாங்ஸ் இருக்கும். நம்மளோட தமிழ் சாங்ஸ் இருக்கும், ஹிந்தி சாங்கு, இங்கிலீஷ் சாங்கு, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி நிறையா சாங்ஸ் இருக்கும். நமக்கு எந்த சாங் வேணுமோ நம்மளால் கேட்டுக்கலாம். நம்ம காலர் டியூன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்குற மாதிரி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம சாங்ஸ் வந்து சர்ச் பண்ணி நமக்கு என்ன சாங்ஸ் வேணும் பார்த்துக்கலாம். ஒருத்தவங்க குறிப்பிட்ட மியூசிக் டைரக்டரோட சாங் பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆக்டரோட சாங்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். அதை வந்து நம்ம காலர் டியூனாக கூட செட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சாங்கு அந்த மாதிரி நிறையா சாங் இருக்குது, அதையும் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆட் வரும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து முதல் எப்படி ஃபுல்லாமே ஃபுல் MP3 சாங் தான். நம்ம MP3 கூட இதில் கேட்டுக்கலாம். MP3 கேட்டுக்கலாம். இது நல்லா இதாக இருக்கும் நெட்டு. ஆனால் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நெட்டு தேவை. நெட்டு இருந்தால் தான் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி நம்மளால் கேட்டுக்க முடியும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இதில் இல்லை, அதில் ஷோ காட்டி நீங்கள் அந்த மூவி பேரோ இல்லை அந்த ஆக்டர் பேரோ இல்லை அந்த சாங்கோட பேரோ அடிச்சிங்கன்னா அந்த சாங் வந்து வந்துடும். நம்மளால் சாங் வந்து கேட்டுக்கலாம். நான் வந்து இப்போ யுவன் அடிக்கிறேன். யுவன் அடித்தோடனே யுவன் பற்றின எல்லா சாங்கும் வருது. அடுத்து விஜய் நடிக்கிறேன், விஜய் சாரோட எல்லா சாங்ஸுமே வருது. உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானோ அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் எங்களோட தகவலெலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நான் அஜித் சாரோட சாங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அஜித் சாரோட எல்லா சாங்குமே வருது. உங்களுக்கு தேவையான சாங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து ஜியோ டிவி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறையா சோர்ஸ் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே வரும். அதுக்கடுத்து இது வந்து நம்மளோட இது, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம வந்து காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபேமஸான சாங்கு. இந்த சாங்கை வந்து நான் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் சிசி வருங்கிறதுனால. இதை வந்து நம்ம எப்படி காலர் டியூனை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. ப்ளே ஆனோடனே ப்ளே பண்ணோடனே சைலம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டோடனே ஜியோ டியூனை செட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும். ஒரு சில சாங்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்காது, ஏன்னா அது வந்து பேடு வெர்ஷன் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ டியூன் மூணு வந்து மேலே வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜியோ டியூன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை அந்த டோனை வந்து கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன டோன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி நீங்கள் வந்து காலர் டியூனாக செட் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம போடுறோம். இப்போ வந்து நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். மாஸ்டர்னு சொல்லி அடித்தோன்னே அதில் வந்து மாஸ்டரில் இருக்க காலர் டியூனில் இருக்க சாங்ஸ் எல்லாமே வருது. இந்த சாங்ஸ்லாம் நம்ம கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து ஜியோ டியூன் அமைக்க அப்படின்னு சொல்லி வரும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜியோ டியூனாக செட் ஆயிடும். நீங்கள் யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அந்த
கியூ அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த மியூசிக்கோ இல்லை சாங்கோ அவங்களுக்கு வந்து காலர் டியூனாக செட் ஆயிரும். உங்களுக்கு செட் ஆனோடனே ஜியோலேருந்து ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி காலர் டியூன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். யாராவது அடுத்து நீங்கள் எதாவது மொபைலில் கூட நீங்கள் கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஜியோ டியூன் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் டாக்டர் மூவிலேருந்து ஒரு சாங் கேட்குறேன். ஓகே, இது வந்து இப்போ செட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ரீ, இது வந்து பேடு வெர்ஷன். நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி நம்ம ஜியோ அப்ளிகேஷன் மூலயமாவே நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து இதுதான் அந்த ஜியோ ஆப்பு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணணும். நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணோடனே நம்மளோட நம்ம மொபைல் நெட் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே இந்த இதில் வந்து காட்டும். எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம் ஜியோ அப்ளிகேஷனை. இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து காலர் டியூன் தேவை. அதனால் மூணு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஜியோ டூன் டோன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆனோடனே என்னென்ன டோன் இருக்கோ அது எல்லாமே வரும். இது எல்லாம் ஃபுல்லாமே காலர் டியூன் தான், நம்மளால் ஃப்ரீயாக செட் பண்ணிக்க முடியும். இது வந்து எந்த விதமான பேடுமே கிடையாது. அது வந்து ஒரு சிலது பே பண்ணாத மட்டுமே நம்மளால் ஜியோ டூனாக செட் பண்ணிக்க முடியும். இது வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி டைம் சர்ச்சில் போய் டைப் பண்ணிங்கன்னா தமிழ் சாங்கில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். நான் வந்து ப்ளே பண்ணி காட்டலாம், ஆனால் காப்பிரைட்ஸ் வரும் அப்படிங்கிற காரணம் நான் வந்து ப்ளே பண்ண முடியல. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து காலர் டியூன் கண்டிப்பாக செட் ஆகும். உங்களுக்கு என்ன பாடல் பாட்டு வேணுமோ அந்த பாட்டோட முதல் லைன் வந்து நீங்கள் எந்த விதமான தப்புமே இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து அதை காலர்டியூனாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து செட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி எந்த லைன் வருதோ பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் செட் ஜியோ டூன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், இதுக்கு வந்து எந்த விதமான பே பண்ணுறது எதுவுமே தேவைப்படாது. இப்போ நான் ஒரு மூவி பேர் அடித்தோன்னே அதோடய மூவி பேர் வருது. இந்த மாதிரி தான் நம்ம கால் டியூன் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ப்ரீ வெர்ஷன் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.